ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். சரி, இந்த 6-12 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாபத்ம சர்ப்ப தோஷம், மகா பத்ம சர்ப்ப தோஷம். இன்னொன்று இந்த சர்ப்ப தோஷமும் பார்த்தீங்கன்னா அந்த ராகு தோஷமும் இது நான் இடையிலேயே நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பூலோகம் என்பது பார்த்திங்க அப்படின்னா நாகலோகம், முற்காலத்தில் வந்து இது நாகலோகமாக இருந்தது தான் நமக்கு வந்து அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நான் சொல்லலை, முன்னோர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு நான் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நாகலோகமாகும். இந்த நாகலோகத்தில் தான் மனிதன் வந்து பிறப்பெடுத்து மனித உயிர்கள் வந்து பிறப்பெடுத்து இந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துக்கோங்க நாகங்களை அப்படி நாகங்களோடு நீங்கள் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து நம்மளை இந்த லோகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பங்கள் சர்ப்பங்கள் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு அழிவில்லை. சர்ப்பங்கள் எப்போ டோட்டலாக அழிஞ்சிருதோ அப்போ மனித இனம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு சரிங்களா. அந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாகலோகத்தில் வாழும்போது நம்ம இந்த பாம்பு அடிக்காமல் இருப்போமா, நம்ம தாத்தா அடிக்காமல் இருந்திருப்பாரா, இல்லை நம்ம பாட்டி அடிக்காமல் இருப்போம். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த நாகரிகம் வளர்ந்ததுனால என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து வீடு மாடி வீடாக கட்டிடுறோம், காடெல்லாம் அழிச்சிட்டோம். அதனால்
நாகங்கள் வந்து என்ன பண்ணுறதில்லை, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, நாம் தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம், அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்க லோகத்தில் வந்து அவங்க இடத்துல நம்ம இருந்துட்டு அவங்களையே நம்ம அடிச்சிடறோம் இல்லையா, அதுவும் இந்த சர்ப்பதோஷமாக மாறும், இது சாபமாக மாறும், இந்த தோஷமே நமக்கு சாபமாக மாறும் சரிங்களா. அதுதான் நாக சாபம். அது வந்து இந்த சில அதாவது இந்த ஏழாம் இடத்துல இதிலெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ஏழாம் இடத்துலலாம் வந்தால் கண்டிப்பாக இவங்க முற்பிறவியில் ஒரு நாகத்தை வதை செஞ்சு அதை வந்து அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அதுதான் அந்த அந்த சர்ப்பதோஷமாக இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது அந்த காலேஜ் அந்த ராகேது தோஷமாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதுதான் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதுக்கான பலன் ஓகேங்களா. இப்போ 6-12, இப்போ 6-12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எரியங்களால் தொல்லை அதிகமாக இருக்கும். 6 ராக இருந்தால் ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் முடிச்சுட்டே இருப்பார், ஒரு எதிரி போனால் அடுத்து எதிரி ரெடியாக வந்துடும், கடன் பிரச்சனையே கொடுக்கும். கடன் இவங்க இந்த 6 ராகில் இருந்துன்னு வச்சுங்களேன், கடனே வாங்கக்கூடாது, வாங்கினா எப்படி ஆயிரும், பெரிய அளவுக்கு அந்த கடன் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த உடல் நலமும் பார்த்திங்கன்னா 6 ராகு இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், 6 ராகு இருந்தால். அடுத்தது இந்த கேது 12 இருந்தால் என்ன சொல்கிறோன்னா, மறுபிறவி இல்லைப்பா, ஒரு ஜாதகத்தில் 12 கேது இருந்துட்டால் மறுபிறவி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நான் இந்த இதோடவே நான் இந்த பிறவியோடவே நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா கேது 12 இருந்துட்டால் மறுபிறவி இல்லை அப்படின்னா, அவங்க இப்போவே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுருவாங்க. 12 இடம் என்பது அயன சயன சுகம், அடுத்தது தூக்கம். அப்போ அந்த 12 கேது இருந்தால் முதல் தூங்க மாட்டாங்க, தூங்கலைன்னா என்ன ஆவாங்க, சன்னியாசம் தான் போகணும். ஏன்னா கேதுன்னா என்னங்க, பித்தம் கலங்கிடும். அதுதான் 12 கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி இல்லை, ஏன்னா இந்த பிறவிலேயே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருவாங்க. அது நிற்கக்கூடிய வீட்டையும் அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தையும் பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். எல்லாத்துக்கும் 12 கேது இருந்தால் மோட்சம் கிடையாது, மீனத்தில் கேது இருந்து அது 12 இடமாக வந்தால் அது மேஷ லக்னத்துக்கு மட்டுமே பொருந்தும், மற்ற லக்னத்துக்கு பொருந்தாது. ஏன்னா லக்னம் வந்து மீனங்க தான் மோட்ச வீடு. அப்போ 12 இடத்துல கேது அது மீனமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இதாக இருக்கும் சரி. 6 ராகு இருந்தால் எதிரியும் வருவாங்க, எதிரியை வெற்றி அடைகிறது இவங்களாக தருப்பாங்க, அது 6 அதிபதி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அது மாறுபடும். அடுத்தது 6 ராகு இருந்தால் கடன் வரும்னு சொன்னேன், அதுவே கடன் வளர்ச்சியையும் கொடுக்கும். 6 அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ராகுனால் ஏற்பட்ட கடன் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா. இதுதான் 6-12 இருக்கக்கூடிய 6-12 மகாபத்ம சர்ப்பதோஷம். இது வரைக்கும் நம்ம ராகு கேது பார்த்துட்டே வந்தோம். அதுவே நான் என்ன சொன்னேன், கேது இருந்தால் ராகு இருந்தால் எனக்கு சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா. இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்க போகிறோம், லக்னத்தில் கேது 7 இடத்துல ராகு இருந்தால் அது என்ன சர்ப்பதோஷம்.